அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது உருவப்படங்கள், குறிப்பாக உருவப்படங்கள், அதில் பிள்ளைகளுடைய ஆடைகளில் வரக்கூடிய உருவப்படங்கள், அதே போன்று பிள்ளைகளுடைய விளையாட்டுப் பொருட்கள், அதில் உருவங்கள் உள்ள விளையாட்டுப் பொருட்கள், இது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம்தான், இந்த உருவப்படங்களை வரைபவர்கள் மறுமையில் கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள். எந்த அளவுக்கென்றால், அவைகளுக்கு அவர்கள் உயிர் கொடுக்கும் வரை அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள், ஆனால் அவர்களுக்கு அதற்கு உயிர் கொடுக்க முடியாது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எந்த வீடுகளில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு மலக்குகள் வருகை தரமாட்டார்கள், மலக்குகள் அந்த வீடுகளுக்கு நுழைய மாட்டார்கள். அப்போ இப்படியான எச்சரிக்கைகள் இருக்கின்றன. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது உயிரற்றவைகள், அதாவது இயற்கை காட்சிகளாக உள்ள மரங்கள் அது போன்றவைகள், இதற்கு அனுமதி இருக்கிறது. உயிர் உள்ளவைகளை பொறுத்தவரையில் அதற்கு இந்த செய்திகளில் கடுமையான தடை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தனது வீட்டுக்கு கூட அவர்கள் நுழையவில்லை, அந்த திரையிலே உருவப்படம் இருந்த சந்தர்ப்பத்தில் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நாம் உருவப்படங்கள் இருந்து முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு, நாம் வாழுகின்ற ஒரு நாட்டில் நமக்கு நிர்பந்திக்கப்படுகின்ற சில நாம் உருவப்படங்கள், நம்ம உருவங்கள் எடுக்கக்கூடிய நிலைகளை தவிர. அது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக சிறு பிள்ளைகளுக்கு நாம் விளையாட்டுப் பொருட்களை கொடுப்பதில் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்த அந்த இறக்கைகள் உள்ள குதிரை சம்பந்தமாக வருகின்ற செய்தி, அது ஆதாரப்பூர்வமான செய்தி. எனவே அந்த அடிப்படையிலே அந்த ஹதீஸை வைத்து என்ன ஆதாரம் எடுக்கப்படுகிறது என்றால், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அப்படியான சில விளையாட்டுப் பொருட்கள், உருவ பொம்மைகள், இதற்கு அனுமதி இருக்கிறது. ஏன்னா அதை வந்து அங்கு கண்ணியப்படுத்துவது என்பதெல்லாம் கிடையாது. அதை விளையாட்டு, இந்த ஹதீஸின் அடிப்படையில் அப்படியான விளையாட்டுப் பொருட்களை அவர்களுக்கு கொடுக்க அனுமதி இருக்கிறது. ஆனால் நாம் அவர்களுடைய ஆடைகளில் அவற்றை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆடைகளில் அந்த அப்படியான ஆடைகள், உருவப்படம் உள்ள ஆடைகள் நாம் தவிர்ந்து கொள்வது என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு நாம் பெறுகின்ற படிப்பினைகள். விளையாட்டுப் பொருட்களாக இருந்தால் அதற்கு ஆயிஷாவுடைய அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு அனுமதியை பெறலாம் என்பதுதான் அதற்குரிய பதில். அல்லாஹு ஆலம். அல்லாஹ் மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.